இலங்கையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழு, கைதிகளின் உரிமைக்கான அமைப்பு மற்றும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்புகள் இணைந்து சர்வதேச சிறை கைதிகளின் தினத்தை முன்னிட்டு மேற்கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காணாமல் போனோர் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளினதும் காணாமல் போனோரினதும் உறவினர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள், விடுதலை புலி உறுப்பினர்கள் மற்றும் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டது. காலையில 11 மணிக்கு கொண்டு போனாங்க. இன்னும் இதுவரைக்குமே இல்ல. எங்க தேட போவாதிடம் இல்ல. நாங்க எங்களை விரட்டுறாங்க நாய் மாதிரி. எங்க போனாலும் போங்க போங்க. அவங்களும் பௌத்தால பிறக்கலையா, தாய்மார் பிறக்கலையா. ஜனாதிபதி அவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன், தாய்மார் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. எப்படி அந்த புள்ள ரெண்டையும் காட்ட சொல்லி, ரெண்டு பிள்ளையும் தாய்க்கு காட்ட சொல்லி ஜனாதிபதி அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன். போன ஜனாதிபதி சரியில்லை, அவங்க எல்லாம் தின்று போட்டாங்க. ஆனால் இந்த ஜனாதிபதியாவது இருந்து தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு எப்படியாவது பார்த்தாவது எங்களை கூப்பிட்டு அனுப்பணும். அவர் கூப்பிட்டு அனுப்பி எங்களை விசாரிக்கணும் இந்த புள்ள எங்க இருக்கேன்னு சொல்லி. நிச்சயமா சத்தியமா